ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாலேஜ் டிவி. இந்த உலகத்தில் இப்போ கூட சில மக்கள் வித்தியாசமான இடங்களில் வாழ்ந்துட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு, சில மக்கள் குகையில் வாழ்ந்துட்டு வராங்க, சில மக்கள் தண்ணிக்கு மேலே வாழ்ந்துட்டு வராங்க, இவங்க டிராவலிங்க்கு போட்டை யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு உசுர பனையை வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மக்கள் வாழ்கிற பல வித்தியாசமான பிளேசஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்பவும் போலவே இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கேண்டுவான் வில்லேஜ். ஒரு காலத்தில் மக்கள் எல்லாருமே குகையில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் காலப்போக்கில் இந்த விஷயம் மாறிடும்னு நினச்சா இந்த இடம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது. இந்த நாடு ஈரானில் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற கண்டுவான் வில்லேஜில் மட்டும்தான் இன்னமும் மக்கள் குகையில் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே இருக்கிற மலையை தோண்டி குகையாக மாற்றி அந்த குகைக்குள்ளே தங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டிக்கிறாங்க. இந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட 600 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த வில்லேஜ் இருக்கிறதுனால இது யாரையுமே பாதிக்கிறது இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஆக்டிவ் வல்கனும் இருக்குது. அதை பற்றி மக்கள் தெரிஞ்சும் கவலைப்படாமல் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. கவர்மெண்ட் அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க, நாங்கள் உங்களுக்கு வேறு இடத்துல வீடு கட்டி தரோன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கேயே எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. மக்காக்கோ. இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் சிட்டி ஒரு வித்தியாசமான சிட்டினே சொல்லலாம். ஏன்னா அந்த மொத்த சிட்டியுமே தண்ணிக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு. டிராவலிங் கூட அவங்க எல்லாருமே போர்டு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நைஜீரியாவில் ஒரு இடம் இருக்குது, அதுதான் மக்காக்கோ. இங்கே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்கேயும் இங்கே வாழ்ந்துட்டு வர மக்கள் வீடு எல்லாமே தண்ணிக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த தண்ணி ரொம்ப மோசமானதாக இருக்குது. ஏன்னா இருக்கிற எல்லா அழுக்கும் சாக்கடை தண்ணியும் அங்கே தான் வந்து சேருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ட்ரைனேஜ் சிஸ்டமும் கிடையாது, அதனால அந்த தண்ணியும் இங்கே வந்து தான் கலக்குது. வினிசிட்டிலியாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பாதை அமைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு கூட போட்டில் தான் போக முடியும். இவங்க டிராவலிங்க்கு போட்டை மட்டும்தான் நம்பி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வீடு தண்ணிக்கு மேலே இருக்கு, போட் டிராவலிங் இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கலாம். ஆனால் அங்கே போய் வாழ்ந்தாதான் அவங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். அந்த சாக்கடை தண்ணியிலேயே இவங்க வாழ்கிறதுனால இவங்களுக்கு சுத்தமான காற்று தண்ணின்னு எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஏன், இதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபேவ்லஸ். ரொம்ப வித்தியாசமான இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஏழை நாட்டில் இந்த வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்க தோணும். ஆனால் இது இருக்கிறது பிரேசிலில். பிரேசிலை பற்றி ஆஹா ஓஹோன்னு பல பேர் பல விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது, அதுதான் இந்த ஃபேவ்லஸ். பிரேசில் பொறுத்த வரைக்கும் அங்கே பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம். அதாவது அந்த ஊரை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது அதிகம். ஆனால் அவங்க எல்லாருமே தங்கிறதுக்கான இடம் அதிகமாக இல்லை. அதனால ஊரில் எங்கெங்கெல்லாம் ஓரமாக இடம் இருக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் வீடு கட்டிக்கிறாங்க. அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் மேலே மேலன்னு கட்டி இருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல வாழற மக்கள் எல்லாருமே ஏழை மக்கள். அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்களை, வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு வந்துடுவாங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன இடம் மாதிரி தெரிஞ்சாலும் இங்கே சுமார் 16 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக எந்த வீடு எங்கே இருக்குது, எங்கே இருந்தாலும் அது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, இது மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மக்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க. ஆட்டோலியோ வில்லேஜ். பொதுவாக கிராமம்னா என்னன்னு யார்கிட்டனா கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பச்சை பசில்னு சுத்தமான காத்தோட அமைதியாக வாழணும்னா கிராமம்தான் சரியான இடம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் சைனாவில் இருக்கிற இந்த கிராமத்தை பற்றி அங்கே இருக்கிற யார்கிட்டையும் கேட்டால் நம்மளை மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு உசுர கையில் பிடிச்சிட்டு போகணும். ஏன்னா இந்த கிராமம் இருக்கிறது மலை மேலே கிடையாது, மலையில் இருக்கிற செங்குத்தான பாறைகள் மேலே. அது மட்டும் இல்லை, இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் அது நார்மலான பாதை கிடையாது, ஸ்டீல் கம்பியால் செய்யப்பட்ட ஏணி. அந்த ஏணி மேலே ஏறி தான் அந்த கிராமத்துக்கே போக முடியும். அதுவும் இந்த கிராமம் தரமட்டத்திலிருந்து 2600 அடிக்கு மேலே இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு வழி இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த இரும்பு படிக்கட்டை இப்போதான் கவர்மெண்ட் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கு. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரணும்னாலும் போகணும்னாலும் அந்த ஒரு வழி பாதை மட்டும்தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் ஏரி.
எல்லாருக்குமே பனிப்பொழிவு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஸ்னோஃபால் கம்மியாக இருந்தால் பயங்கரமாக ரசிப்பாங்க. ஆனால் என்னதான் பனிப்பொழிவு பயங்கரமாக ரசிக்கிறவங்க கூட இந்த இடத்துக்கு போனால் அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வீடே மொத்தமாக ஐஸ் கட்டியாக மாறிடும். கனடாவில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற வீடெல்லாம் பாருங்களேன், ஏதோ ஐஸால் கட்டின மாதிரி இருக்குல்ல. ஆனால் நார்மல் வீடு தான். கிளைமேட் சேஞ்சாலேயும் ஸ்னோஃபாலாலேயும் தான் இந்த வீடெல்லாம் இப்படி மாறிடுச்சு. நார்மலாக நம்ம உட்கார்ற சேர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நார்மலாகவே மற்ற சீசன்லேயும் இந்த இடத்துல பயங்கர குளிராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வின்டர் சீசனில் சொல்லவா வேணும், எல்லா இடமும் ஐஸ் கட்டியால் குமிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டைமில் வெளியே போகிறத பற்றி யோசித்து பார்க்கவே கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். நிறைய பேர் இந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் வராங்க. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இதுதான் எங்கள் இடம்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அங்கேயே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணும்னா அப்போ மறக்காம நாலேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.